நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா அவர்கள் இருவருமே பிரிகிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்கிறாரு நடிகர் தனுஷ் அவர்கள் அப்படின்னு வந்து பார்த்தா, இருவருமே பேசிகிட்டு இருக்க நேரத்தில் தான் சண்டை அதிகமாகிருக்கு. முக்கிய காரணமே என்னன்னா, அந்த வீடு கட்டுற பிரச்சனை தானா. 150 கோடிக்கு தனுஷ் அவர்கள் வீடு கட்டும்போது தான் வந்து உதவி செய்கிறதாக சொன்ன ரஜினி அவர்கள் ஏன் உதவி செய்யலை அப்படின்ற மாதிரியாக தான் பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்கு. இது கடும் வாக்குவாதத்தில் போக இருவருமே கோபத்தில் தங்களுடைய கோபத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா இரு வீட்டாருக்குமே தெரியாமல் உறவுகளுக்குமே தெரியாமல் தான் நடந்திருக்கு. அதற்கப்புறமாக இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ரஜினி அவர்கள் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகி கண்ணீர் விட்டு அழுகவும் செஞ்சிருக்கிறாரு. இதை பார்த்த ஐஸ்வர்யா அவர்கள் மறுபடியும் வந்து தனுஷ் அவர்கள் போய் மன்னிப்பு கேட்ட பிறகும் கூட, தன்னுடைய அப்பா தனுஷ் அவர்களால் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, இனிமேல் நான் தனுஷோட வாழ மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே சொல்லிட்டாங்களாம். அப்போ கூட தனுஷ் அவர்களினுடைய அப்பா கஸ்தூர்ராஜா அவர்கள் கால் பண்ணி அவங்கள பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட தனுஷ் அவர்கள் சொன்னது கோபத்தில் எடுத்த முடிவு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இப்போ இந்த விஷயம் வெளிவந்ததுக்கு அப்புறமாக எல்லாருமே அவங்கள சேரணும், சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் பேசுகிறாங்க. இதையே வீட்டில் பெரியவங்களாக இருக்கிறவங்க அவங்க சண்டைகள் முத்தியிருக்கும் போதே அந்த கொடுக்க வேண்டிய நேரத்தில் அறிவுரையை வழங்கியிருந்தா கண்டிப்பாக ரெண்டு பேருமே புரிஞ்சிட்ருப்பாங்க. இன்னொரு விஷயம் நம்ம யோசிக்கக்கூடியது என்ன அப்படின்னு வந்து பார்த்தா, நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்மளுடைய சொந்த சம்பாத்தியத்தில் உருவாக்கக்கூடிய ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் அதற்கு விலை மதிப்பே இருக்காது. அதனால் எவ்வளோ பெரிய பிரபலமாக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கீழே இறங்கி தான் போகிறாங்களோ அப்படின்னு தோணுது. ஆக மொத்தத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவாது இவங்க சேர்றதை பற்றி ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தனுஷ் அவர்களுடைய ரசிகர்களே அவருக்கு ரொம்பவே கடுமையான விமர்சனங்களை கொடுத்துருக்குறாங்களாம். இவர்களினுடைய சண்டைக்காக குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகிறது அப்படின்னு இப்போ எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. அதனால் மறுபடியும் இரண்டு பேருமே இணையிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லி வந்துட்டுருக்காங்க. தனுஷ் அவர்கள் மீது ஐஸ்வர்யா ரொம்பவே கோபமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இருவரும் எப்படியாவது ஒன்றாக சேர்ந்து அந்த குழந்தைகளினுடைய எதிர்காலத்தை நல்லபடியாக உருவாக்கி கொடுத்தால் சரி.